மறுவிடிய சுற்றமும் வான்பொருளும் நல்ல உருவும் உயர்குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம். திருமடந்தை திருக்குறள் சொல்றோம்ல, தமிழ திருக்குறள் சொல்றோம். பல ஊர்களுக்கு முன்னாடி திருன்னு இருக்கு. ஊர்ல இருக்கல எல்லா ஊர் பல நிறைய ஊர்களுக்கு முன்னாடி திருங்கிற வார்த்தை வருது. திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை இருக்குல்ல, திரு ஏன் வச்சிருக்காங்க திருன்னு சொல்றாங்க. திரு திருப்பதி, ஆ திருப்பதி திருப்பதி திரு இருக்கு. இப்போ திரு அப்படின்னாக்க மரியாதைக்குரிய அர்த்தத்தில் உயர் திரு அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இங்கிலீஷில் வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மிஸ்டர் மிஸ்டர் சோ அண்ட் சோ, மிஸ்டர் பீமா, மிஸ்டர் அப்படின்னு சொல்லி மரியாதைக்காக சொல்கிறான் மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். நம்ம தமிழில் வந்து திரு அப்படின்னு சொல்கிறோம். திருநாக்க செல்வம் அப்படின்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். திருநாக்கா செல்வம் அப்படின்னா திருங்கிற வார்த்தைக்கு செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம். திருநாளே லக்ஷ்மி, திருமகள் இருக்குல்ல, திருமகள்னா யாரு? திருமகள் சீரியலா? ஒரு சீரியல் இருக்கா? அவர் திருமகன் மகாலட்சுமி திரு அப்படின்னாலே செல்வம் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்தது, செல்வம், ஐஸ்வர்யம், வேதம் அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். திருனா திருக்குறள் அப்படின்னு அர்த்தம். வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகின்ற திருக்குறள். இவர் கோயில்களுக்கு முன்னாடி திருன்னு இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய எந்த கோயில் வந்து நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல அல்லது நம்ம பாரத தேசத்திலேயே எந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் அடியார்களால் பாடப்பட்ட ஸ்தலமா இருக்கும், எந்த கோயில் எந்த ஸ்தலம் பாடப்பட்டே இங்க பார் பேசிக்கிட்டே இருக்க, நான் பேசுறதுக்கு நிறையா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன கிளாஸ்ல கிளாஸ் கவனிக்கிறேன், கிளாஸ் முடிஞ்ச பிறகு போய் போய் வெளியே போய் பேசுறேன். கிளாஸ்ல நான் பேசுறத கவனிக்கிறேன், கிளாஸ் கேட்டேன். நீயா பேசுறதுனா கிளாஸ்ல வேற வெளியே உட்காந்து பேசிட்டு போயிடுறாங்க. பாடல் பெற்ற ஸ்தலங்கள், கடவுள் விசேஷமா, எல்லா ஊர்லயும் ஈஸ்வரன் கோயில் இருக்கு, ஆனா விசேஷமா அடியார்களால பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு முன்னாடி அந்த பேர்ல திருன்னு இருக்கும். ஆனா திரு அப்படின்னு இருந்தாலே பாடல் பெற்ற ஸ்தலம், ஆழ்வார்கள் நாயன்மார்களால பாடல் பெற்ற ஸ்தலம். அங்க தெய்வம் இறைவன் வந்து ஈஸ்வரன் விசேஷமா, ஈஸ்வரனோ பெருமாளோ விசேஷமா எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது மரபு. அதனால திரு இருக்கு. திரு அப்படின்னாலே செல்வம் அப்படின்னு செல்வம். அப்ப திருமகள்னா செல்வத்துக்கான பெண், தேவதை, கடவுள் யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி திருமடந்தை அப்படின்னா மகாலட்சுமி.
மடந்தை பெண் மகள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை மடந்தை. மடந்தை அர்த்தம் பெண் அர்த்தம், பெண் சொல்றோம்ல மடந்தை அப்படின்னா மகள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை மடந்தை. இப்போ திரு மடந்தைன்னா மகாலட்சுமி. என்ன சொல்றாங்க இந்த பாட்டில் அவ்வையார், மகாலட்சுமி எது வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, எப்ப நம்ம விட்டு போய்விடுவார்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. மகாலட்சுமி நம்ம கூட இருந்தா கூட இருக்க, மகாலட்சுமி நம்ம கூட இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், நமக்கு எல்லா விதமான செல்வமும் குறைவில்லாம இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி தான் தெய்வ செல்வத்துக்கான தேவதை, செல்வத்துக்கான தேவதை. அந்த தெய்வமே வந்து நம்ம கூட இருந்தா, நம்ம வீட்டில் இருந்தா நமக்கு செல்வத்துக்கு குறைவில்லாம இருக்கும். அந்த மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு பதிலாக அவங்க சிஸ்டர் வருவாங்க. அவங்க சிஸ்டர் வந்து இருந்தா தரித்திரம் தான் இருக்கும், செல்வம் இல்லாமல் ஏழ்மை வறுமை இருக்கும். மகாலட்சுமியோட சிஸ்டர் யாரு, மகாலட்சுமிக்கு ஒரு பேரு ஸ்ரீதேவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, ஸ்ரீங்கிற வார்த்தை கேள்விப்பட்டீங்களா, ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை தான் திரு. ஸ்ரீ ஸ்ரீங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை, ஸ்ரீங்கிற வார்த்தையோட தமிழ், அதுக்கு தமிழ்ல சொன்னா திருன்னு, சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீ தமிழ்ல திரு. மகாலட்சுமிக்கு ஸ்ரீதேவி இருக்கு, ஸ்ரீக்கான தெய்வம் தேவதை, அதனால ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியோட சிஸ்டர் மூ தேவி. மூதேவி இருக்குல்ல, வீட்டில் திட்டாங்கல்ல, மூத்த தேவி, மூதேவின்னு என்னது மூத்த தேவி. ஸ்ரீதேவியோட ஸ்ரீதேவிக்கு மூத்த தேவி மூதேவி. திருக்குறள் 35 கையில அதுல ஒரு திருக்குறள் திருவள்ளுவரே சொல்ற திருக்குறள் புஸ்தகம் ஒரு பாட்டு மடி இல்லை இல்ல ஆழ்வினை உடைவு. அதுக்கு அடுத்த ஆழ்வினை 62 அதிகாரம் 51 பக்கத்துல அதிகாரம் ஆழ்வினை ஆழ்வினை உடைமை 617 பாடல் ஆழ்வினை உடைமையில 7 பாடல். மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாழுளால் தாமரை தாழ்வுளான்னு இருக்கு அந்த சொல்ல திரும்ப சொல்லலாம், மடி உளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரையினால், மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் உளான்னு இன்னு போட்டிருக்கு, அது திருத்திக்க இல்லு தாழ்வுளால் 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 தாமரையினால் மடிவுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாழுளால் தாமரையினால் மடிவுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாமரையினால் தாமரையினால் தாமரையில் இருப்பவள், தாமரையில் இருப்பவள் யாரு, சரஸ்வதியும் உண்டு மகாலட்சுமியும் உண்டு. சரஸ்வதி தேவி வெள்ளை தாமரை பூவில் இருப்பாங்க, மகாலட்சுமி பிங்க் கலர் தாமரை பூவில், சிவப்பு தாமரை செந்தாமரை பூவில் இருப்பாங்க. தமிழ்ல சொன்னா செந்தாமரை அப்படிங்கிற தமிழ்ல சொன்னா பிங்க் லோட்டஸ்.
அதுல இருக்கிறவங்க. அதனால தாமரையினால்னா இங்க மகாலட்சுமியை குறிக்கிறது. மகாலட்சுமி தாமரையினாலுங்கிறது மகாலட்சுமி. மகாலட்சுமி எங்க இருப்பாங்களான்னா மடியிலான் தாழ்வுடால். மடியிலான் மடியினா சோம்பல். மடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சோம்பல். சோம்பல் என்னது? காலையில அதேதான் சோம்பல். சோம்பல் இருக்கிறவனுக்கு சோம்பேறின்னு பேர். காலையில காலையில 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அவசர அவசரமா எந்திரிச்சு குளிக்காம ஸ்கூலுக்கு வராங்க. ஆமா 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இங்க கிளாஸுக்கு வராம, தர்ம தீங்கியா கிளாஸுக்கு வராம சோம்பேறியா தூங்கிட்டு கட்டடிக்கிற ஆளுக்கு தான் என்ன பேரு? மடியுளான். மடியுளான்னு பேர். மடினா சோம்பேறி இருக்கிறவன், சோம்பல் இருக்கிறவன் மடியுளான். சோம்பேறின்னு அர்த்தம். மடியுளான்னு என்ன அர்த்தம்? சோம்பேறி. மடி இலான் அப்படின்னாக்கா சோம்பேறித்தனம் இல்லாதவன். சுறுசுறுப்பா நம்மள மாதிரி காலையில குளிச்சுட்டு கிளாஸ் வந்துட்டோம்ல, நம்மள மாதிரி சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள். மடி இலான் சோம்பேறித்தனம் இல்லாதவன். முதல் வார்த்தை என்ன இருக்கு? மடி. மடி உலால். மடி மடி உலால். அப்போ மடினா சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் இல்லாதவன் மடியிலான், சுறுசுறுப்பா இருக்கிறவன். அவனுடைய தாளுடால், தாள்ல திருவடி, அவனுடைய பாதத்துக்கு கீழே மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கிறான். யாரு சுறுசுறுப்பா இருக்கிறார்களோ அவனுடைய அவனுக்கு அருகில மகாலட்சுமி அமர்ந்திருப்பார். இருப்பாள்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பான். யாரு சுறுசுறுப்பா கடினமா உழைக்கிறானோ, நல்லா படிக்கிறானோ, ஹார்ட் ஒர்க் பண்றானோ, அவனுக்கு அவனிடத்துல லட்சுமி இருக்கும். மகாலட்சுமி இருப்பார். மகாலட்சுமியுடைய அருள் இருக்கும். அதனால அவன் நல்ல செல்வந்தனா இருப்பான். சோம்பேறியா தூங்கிக்கிட்டு இருந்தான்னா அவன் பக்கத்துல யார் இருப்பா? பூதேவி. பூதேவிங்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மாமுகடின்னு வார்த்தை இருக்கு. அந்த பாட்டு இருக்குல்ல மாமுகடினா பூதேவிக்கு இன்னொரு பேர். பூதேவிக்கு இன்னொரு பேரு மாமுகடி அப்படின்னு பேரு. அப்ப திருக்குறள் என்ன சொல்லுது? சோம்பேறியா மடி சோம்பேறித்தனத்தோட இருக்கிறவன் பூதேவி இருப்பார். அப்படின்னா அவன் வறுமையில பஞ்சத்துல சாப்பாட்டுக்கு இல்லாம போட்டு ட்ரெஸ் இல்லாம இருப்பான். நல்ல படிப்பு இல்லாம படிப்பறிவு இல்லாம இருப்பான். ஆனா சுறுசுறுப்பா இருந்தா தானே படிக்கிறது. சுறுசுறுப்பா இருந்தா தான் ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணுவான், ஒழுங்கா ஸ்கூலுக்கு கட்டடிக்காம போவான், அங்க போய் விளையாடாம பாடத்தை கவனிப்பான். ஏ தம்பி அப்ப மாமுகடி அப்படின்னு ஒரு பேர். பூதேவிக்கு ஒரு பேரு மாமுகடி. யாரு சோம்பேறியா சோம்பலோட இருக்கிறானோ, ஒழுங்கா படிக்காம குளிக்காம பல்லுழக்காம ஒழுங்கா தலை செய்வாம தலையெல்லாம் விரிச்சு போட்டு பரட்டையா எவன் இருக்கிறானோ, யாரு இருக்காங்களோ, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அங்க வந்து பூதேவி இருப்பாள். பூதேவி இருந்தா தரித்திரம் இருக்கும், வறுமை இருக்கும், பஞ்சம் இருக்கும், நோய் இருக்கும், எல்லா கஷ்டங்களும் இருக்கும். ஸ்ரீதேவி இருந்தா அதெல்லாம் போய் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கும். இங்க என்ன சொல்றா? எப்ப திருமகள் திருமடந்தை ஸ்ரீதேவி நம்மளை தேடி வர்றாங்களோ அப்ப வந்து திருமடந்தை ஆகும்போது அவளோடும் ஆகும். ஆகும்போதுனா ஆகும்போது, ஆகும்போதுனா வரும்போது. திருமடந்தை நம்ம வீட்டை தேடி வந்தா, நம்மளை தேடி வந்தா இதெல்லாம் வரும். அவளோடும் அவளோடும் ஆகும்னா அவளோடும் வரும். திருமடந்தை மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கூடவே எல்லா ஐஸ்வர்யம் இதெல்லாம் வரும். என்னது மேல முன்னாடி 4 சொல்லியிருக்கு, அதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கு, பார்க்கலாம். அப்புறம் அவள் பிரிந்து போகும்போது அந்த மகாலட்சுமி நம்ம விட்டு போனாக்கா அவளோடு இதெல்லாம் போயிடும். மகாலட்சுமி வந்தா எல்லாம் வரும்,
மகாலட்சுமி போனா எல்லாம் போய்விடும். மகாலட்சுமி போனா பின்னாடியார் வருவா, மகாலட்சுமி போயிட்டா பூதேவி வருவான், மகாலட்சுமி வந்துட்டா பூதேவி போயிடுவான். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல பூதேவி இருக்கும், ஸ்ரீதேவி இருக்கிற இடத்துல பூதேவி இருக்க மாட்டாங்க. பூதேவி இருக்கிற இடத்துல ஸ்ரீதேவி இருக்க, வெளிச்சம் இருக்கிற போது இருள் இருக்க முடியுமா? இருக்க, வெளிச்சம் போயிட்டாக்கா இருள் வந்துடும். வெளிச்சம் வந்த உடனே இருள் போயிடும். இருளை நம்ம எங்கேயா போய் கூப்பிட்டு வரணுமா? கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு. வெளிச்சம் போனாலே அதுவா வந்துடும். அது மாதிரி ஸ்ரீதேவி போனாக்கா பூதேவி யாரும் வெத்தலை பாக்கு வச்சு வாங்கன்னு கூப்பிட வேண்டியதில்லை, அவங்க தான் வந்துடுவாங்க. வெளிச்சம் வந்த உடனே இருள் சொல்லாம போகாம ஓடி போற மாதிரி இந்த பூதேவியும் அப்படியே பின்வாசபடியா போயிடுவாங்க. எங்க எப்ப ஸ்ரீதேவி வருவாங்க அப்படின்னு கேட்டா அதான் இந்த பாட்டு சொல்லுது. ஸ்ரீதேவி நம்மளை தேடி, மகாலட்சுமி நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வரணும், மகாலட்சுமியோட எல்லா ஐஸ்வர்யங்களும் வரணும்னாக்க மகாலட்சுமி வந்தா இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க கூடவே என்ன வரும்னா மருவிய மருவி இனிய சுற்றமும். சுற்றம்னா யாரு? சுற்றம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம பாட்டுல வந்திருக்கு. சுற்றம்னா சுற்றம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள். சுற்றம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல உறவுகள். என்னால இனிய சுற்றம்னு சொல்லியிருக்கு. நம்ம கூட சண்டை போடுற சுற்றம் இல்லை, நமக்கு கெடுதல் பண்ணக்கூடிய சுற்றம் இல்லை, நமக்கு அன்பா இருக்கக்கூடிய, நமக்கு நெருங்கி மருவுனா மருவுதல்னா பக்கத்துல இருத்தல், நெருங்கி இருத்தல், அருகில் இருத்தல், நமக்கு அருகில் நல்ல இனிய சுற்றம், நல்ல அன்புள்ளவர்கள், பண்புள்ளவர்கள், நமக்கு இதற்கை நன்மையை விரும்பி செய்யக்கூடியவர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் நம்ம கூட இருப்பாங்க. மகாலட்சுமியோட அருள் நமக்கு இருந்தா, மகாலட்சுமி நம்ம கூட இருந்தா, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்களோட நல்ல உறவுகளும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம். சந்தோஷமா இருக்கிறது நல்ல உறவுகளும்ல, நல்ல உறவுகள் இருப்பாங்க, நல்ல அன்பா அம்மா அன்பான அம்மா அப்பா, சகோதரன் சகோதரி, நல்ல பக்கத்து வீட்டுக்காரன், நல்ல நம்ம கூட சண்டை போடாத பக்கத்து வீட்டுக்காரர் கிடைப்பாங்க, இருந்த வீட்டுக்காரர் கிடைப்பாங்க, நல்ல உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கும். அப்புறம் என்னது வான்பொருள்னா? வான்பொருள்னாக்க பொருள்னா பைசா, செல்வம். வான்பொருள்னா நல்ல உயர்ந்த செல்வம், வான் அளவுக்கு உயர்ந்த செல்வம். வான்னா வானம் தான், இந்த இடத்துல வான்ங்கிறது உயர்ந்த அப்படின்னு அர்த்தம், மேலான செல்வங்கள். என்னெல்லாம் நல்ல படிப்பு வரும், மகாலட்சுமி நம்ம கூட இருந்தா நல்ல படிப்பு வரும், நல்ல பணம் இருக்கும், நம்ம நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் என்ன தேவையோ அது நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். என்னெல்லாம் பொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ, நம்ம மகிழ்ச்சியாக இருக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையோ அதெல்லாம் நமக்கு குறைவில்லாமல் அது தேடி வரும். அதனால் நல்ல பொருள் கிடைக்கும், உயர்ந்த மேலான சிறந்த பொருள்கள் கிடைக்கும். அப்புறம் நல்ல உருவம், நல்ல அழகு கிடைக்கும், நல்ல அழகாக இருக்கலாம். மகாலட்சுமி நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கலாம், நல்ல உலகு உடம்போட அழகு நல்லா இருக்கும், நல்ல அழகாக பார்க்கறதுக்கு நல்லா சொல்கிறாங்கல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. யார் நல்ல அழகாக தலையெல்லாம் வாரி, எண்ணெய் தேய்ச்சி தலையெல்லாம் வாரி, சந்திரத்துக்கு கோவில் பூஜையெல்லாம் வச்சு நல்ல கையில் வலையெல்லாம் போட்டு, காலில் துணிசெல்லாம் போட்டு, நல்ல நகையெல்லாம் போட்டு அப்படி இருக்கிற பெண்களை பார்த்து என்ன சொல்கிறோம், மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. அது அப்படி இல்லாமல் தலையை விரித்து போட்டு போட்டுலாம் வைக்காம வலையெல்லாம் போடாம அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது பார்த்தா? ஆமாம், அதனால நல்ல உரு கிடைக்கும், நல்ல உரு நல்ல அழகு கிடைக்கும், நல்ல தேக காந்தின்னு பேர். நம்மளை பார்த்தாலே நல்ல பிரகாசமாக பின்னாடி 1000 வாட்ஸ் பல்ப் எரியிற மாதிரி பிரகாசமாக இருக்கலாம். அதை பார்த்தாலே முக மலர்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த நல்ல உரு கிடைக்கும். உருவம்னா உடனே கலராக இருக்கிறதுலாம் நினச்சிக்கூடாது, இருக்கிற லட்சணமாக இருக்கிறது அப்படின்னு. உருவம்னா என்னது, நல்ல லட்சணமாக இருக்கிறது, நல்ல லட்சணம் அங்க லட்சணம் இருக்கும். நல்லா வெள்ளையாக பார்க்க முடியாத மாதிரி இருக்கிற ஆள் இருக்கா, கருப்பாக இருந்தாலும் நல்லா கலையாக இருக்கிறவங்க இருக்கா. முக லட்சணங்கிறது வேற, கலருங்கிறது வேற. இதை கலராக இருந்தாலே அழகுங்கிறது இல்லை, அழகு மனசு சார்ந்து, மனசு நல்லா இருந்தால் மகாலட்சுமி நம்ம கூட இருக்கிறா நல்ல தேஜஸ் இருக்கும், நல்ல கலை இருக்கும். அப்புறம் என்னதுன்னா உயர்குலம், உயர்குலம். உயர்குலம்னாக்க நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல, நல்ல குடும்பத்தில் நல்ல அம்மா அப்பா, நல்ல நமக்குன்னு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்குது. அந்த உயர்குலம் மகாலட்சுமி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் குடும்ப பாரம்பரியம் இருக்கும்.
மகாலட்சுமி நம்மளை விட்டு போயிட்டாக்க நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பான், எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். அப்ப அந்த குடும்ப பேரை ஏண்டா கெடுக்கிற சொல்றாங்கல்ல, குடும்ப பேரை கெடுக்கிறான், குடும்ப பாரம்பரியத்தை கெடுக்கிறான், எங்க மான மரியாதை எல்லாம் போக்கிட்டான் சொல்றான்ல, யாரையோ லவ் பண்ணிட்டு வந்தாக்க ஏண்டா குடும்ப பேரை கெடுக்கிற சொல்றான்ல, எங்கேயோ யாரையோ தெரியாத ஒரு நம்ம குடும்பத்துக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்துக்கை, நம்ம குடும்பத்துக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்தாக்க அது வந்து நமக்கு நல்லது இல்லை. இவை வீட்டில் இருக்கிறாளே பண்பு கெட்டு போனான்னா குடும்ப பாரம்பரியத்தை கெடுக்கிறவனா ஆகிறான். இப்போ மகாலட்சுமி இருக்கிற வரைக்கும் நல்ல குடும்ப பாரம்பரியம் பரம்பரையாக வந்த குடும்பத்தோட பெருமை வீட்டில் இருக்கும், மகாலட்சுமி வந்து அந்த பெருமை கெடாமல் இருக்கும். இல்லை இதுவரைக்கும் பெற்றோர் நல்ல விதமாக இல்லை அப்படி ஒன்றும் குடும்ப பாரம்பரியம் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் மகாலட்சுமி வந்துட்டா அதற்கு மேல அவனுக்குன்னு அவனுடைய அவன்லேருந்து அவனுடைய தலைமுறைக்கு நல்ல குடும்ப பாரம்பரியம் குலம்பரும். பிறக்கிற போதே எல்லாரும் செல்வத்தோட பிறக்கிறாங்களா இல்லையே, கிடையா பிறந்தாலும் இவங்க கடுமையான உழைப்பு முதலானவைகளால் மகாலட்சுமியை வர வைக்கிறார். அதற்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறை அவனுடைய குழந்தைகள் எல்லாம் இவன் ஏழை அப்பா ஏழையா இருப்பார், தங்கள் பையன் வந்து பிறக்கிற போதே செல்வத்தோட பிறக்கிறார். அப்படி இருக்குல்ல, அப்பா நல்ல செல்வத்தோட இருந்திருப்பார் பையன், அவர் எல்லாத்தையும் செல்வத்தெல்லாம் தொலைச்சிட்டு பையன் மிச்சக்காரனா இருப்பான், அப்பா சேர்த்து பெரியவர்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் தொலைச்சிட்டு பையன் ரொம்ப ஏழையா இருப்பார். அப்ப என்னாச்சு, மகாலட்சுமி அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான். அல்லது பரம்பரையில வறுமை இருந்தாலும் இவனுடைய கடுமையான உழைப்பு நல்ல நேர்மை நல்ல அறிவு திறமை நல்ல படிப்பு நல்ல பழக்க வழக்கங்கள் இதனால மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் உயர்குலமாக ஆகிவிடும். அப்படித்தானே இருக்கு. அப்ப திருமடந்தை வந்தா, அதனால திருமடந்தை மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் வரும்னா, நல்ல இனிய உறவுகள் இருப்பாங்க, நல்ல செல்வம் இருக்கும், நல்ல உடம்பு அழகு தேக காந்தி இருக்கும், அப்புறம் நல்ல குடும்ப பெருமை நல்ல சிறப்பா உயர்வா மகாலட்சுமி வந்தா இருக்கும். மகால் இருங்க சார் போலாம் பிரேக் கொடுக்குறேன். மகாலட்சுமி நம்ம விட்டு போனாக்க இதெல்லாம் போய்விடும், இதுவரைக்கும் இருந்த உறவுகள் எல்லாம் பிரிந்து போய் விடுவார்கள், எதிரி கெட்டவன்லாம் நல்லா பக்கத்தில் நெருக்கமாக இருப்பான், அப்புறம் இருக்கிற செல்வம் போய் தரித்திரம் வரும், இருக்கிற உடம்பு அழகு போய்விடும். ஏன்னா உடம்பு சோம்பேறியாக இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கிட்டு பிடிக்காம இருந்தால் எப்படி இருப்பான், அழகோட இருப்பானே ஒன்றுக்கிடையே. அது இல்லாமல் கெட்ட பழக்கங்கள்லாம் பழைய வைத்து கொண்டானாக்கா உடம்பு அழகெல்லாம் இருக்கிறதெல்லாம் போய்விடும், அப்புறம் குடும்ப பெருமையும் மகாலட்சுமி போனால் போய்விடும். இதில் மகாலட்சுமி வந்தா இதெல்லாம் வரும், மகாலட்சுமி போனா இதெல்லாம் போயிரும்னு சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுல, மகாலட்சுமி வந்தா இதெல்லாம் வரும், லாட்டரியில் லாட்டரி சீட்டில் 1 கோடி ரூபா பணம் விழுந்ததுன்னா என்ன ஆகும், எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடுது இல்லை. மகாலட்சுமி வந்த 1 கோடி ரூபா பணம் வந்தால் என்னது, மகாலட்சுமி வந்த மாதிரி வீட்டுக்கு நல்ல ஃபேனு மிக்சி கிரைண்டரு வேற என்ன நல்ல சொந்தமாக புது வீடு காரு நல்லா பணம் வந்த உடனே உறவுகள்லாம் வந்துடுவான், நல்ல சொந்தக்காரன்னு நிறைய பேர் வந்து இருப்பான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேட்டஸ் ஆகிடும், நல்ல குடும்பத்தோட ஸ்டேட்டஸே பெரிய ஸ்டேட்டஸ் ஆகிடும் பணம் வந்த உடனே. காசு வாங்குறதுக்கு ஆள் வந்துடுவான், உறவுகள்லாம் இருக்கும், பணம் இல்லைன்னா இருக்க உறவுலாம் போயிடும், பணம் வந்தால் வந்துடும். அப்போ என்னாச்சு, அந்த மகாலட்சுமி வந்தால் இதெல்லாம் வரும். மகாலட்சுமி வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அது இருக்குல்ல, அது நம்ம கையில் இருக்குது. மகாலட்சுமி வர்றதுக்கு பல 1 கோடி ரூபா லாட்டரி சீட்டில் விழுந்தால் சந்தோஷம்னா, 1 கோடி ரூபா இவ்வளோ விழறதுக்கு மேலே என்ன பண்ணணும், நீ லாட்டரி சீட்டு வாங்கணும் அதுதானே, லாட்டரி சீட்டு வாங்கணும். விழுந்துச்சா 1 கோடி ரூபாயா, 1 ரூபா லாட்டரி சீட்டு அது வந்து கேரண்டி கிடையாது. அதற்கு பதில இதே மாதிரி மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்குன்னு சிலது இருக்கு, அதான் முக்கியமான கவனிங்க. மகாலட்சுமி வந்தா இதெல்லாம் வரும், மகாலட்சுமி போனா இதெல்லாம் போயிடும். அப்போ மகாலட்சுமியை வர வைக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அதான் முக்கியமான, அது நம்மளுடைய முயற்சியில இருக்கு. மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடங்கள்னு 26 இடம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள். மகாலட்சுமி எங்கெல்லாம் இருப்பாங்க, மகாலட்சுமி இயல்பா எங்கெல்லாம் வசிக்கக்கூடிய இடம் தான், முதல்ல மகாவிஷ்ணுடைய ஹிருதயம், மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்துல தான் மகாலட்சுமி இருக்காங்க. மகாவிஷ்ணு யாரு, பெருமாள், பெருமாளுடைய மார்பில் பெருமாளுடைய ஹிருதயத்துல மகாலட்சுமி இருக்காங்க. இப்போ பெருமாளை நல்லா சேமிச்சா மகாலட்சுமியோட அருள் நம்மளா கிடைக்கும், பெருமாளை வணங்கினா தாயாரோட அருள்
நமக்கு கிடைக்கும். பெருமாள்கிட்ட மகாலட்சுமி இருக்காங்க, பெருமாள் நம்ம வீட்டில் இருந்தா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு, ஏன்னா பெருமாளுடைய இருதயத்தில் தானே இருக்காங்க. பெருமாள் வந்தா மகாலட்சுமி வந்துடுவார். பெருமாளை நல்லா சேவிச்சா, பகவானிடத்துல நல்லா பக்தி இருந்தா மகாலட்சுமி வருவாங்க. அப்புறம் பசுவோட பின்புறம், பசுவோட பசுமாட்டுக்கு பூஜை பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, முன்னாடி பண்ண மாட்டாங்க, பின்னாடி தான் பண்ணுவாங்க. பின்னாடி வால் பகுதியில் தான் பசுவுக்கு பூஜை பண்ணுவாங்க. பசுமாட்டோட உடம்புல எல்லா தேவதைகளும் இருக்கு, அதில் மகாலட்சுமி எங்கே இருக்காங்கன்னா பசுவோட பின்பகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம். அதனால் பூஜை பண்ணுறதே பசுவோட பின்பகுதியை தான் பூஜை பண்ணுவாங்க. இப்போ பசுமாட்டை தொட்டு வணங்குற பொழுது பின்பகுதியை தான் தொட்டு வணங்குறது உண்டு. இப்போ நம்ம கோசாலை, நம்ம கோசாலையில் போனீங்கன்னா பெரிய படம் போட்டிருக்கோம், பசுமாட்டு படம் போட்டிருக்கோம். அதில் என்னெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவதைகள் இருக்குது, கோசாலையில் இருக்குல்ல, கோசாலை ஞானவனம், யானவனம் தான் ஞானவனம் தெரியுமா. மகாலட்சுமி எங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்பதான் மகாலட்சுமி அந்த அந்த பொருள் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால் வில்வ இலையில் மகாலட்சுமி இருக்காங்க. அப்புறம் வந்து விளக்கு ஏற்றுறோம்ல, காலையில் சாயந்தரம் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த விளக்கு தீபத்தில் மகாலட்சுமி இருக்காங்க. அதனால் விளக்கு அதனால தான் காலையில் சாயந்தரம் சந்தியா வேலையில் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லுது. விளக்கு ஏற்றி வைத்து முன்வாசலை திறந்து வச்சிருக்கணும், பின்வாசலை கூட்டி வச்சிருக்கணும். காலை சாயந்தரம் வேலையில் பின்வாசலை தரக்கூடாது, ஏன்னா மகாலட்சுமி அப்படியே வந்து அப்படியே நேராக போயிடுவாங்க பைபாஸில் போகிற மாதிரி. அதனால் பின்னாடி வாசலை திறந்து வச்சிருக்கணும், முன்னாடி வாசலை பின்வாசலை பூட்டி வச்சிருக்கணும், முன்வாசலத்துக்கு. ஏன்னா பின்வாசல் வழியா யார் வருவா, மகாலட்சுமியோட அக்கா வருவாங்க. அதை திறந்து வச்சிருந்தா அவங்க பின்னாடி வந்துருவாங்க. மகாலட்சுமி அக்கா, ஆமா மகாலட்சுமிக்கு அக்கா. அதான் முதல்ல சொன்னேன், அது மூத்த தேவி. மகாலட்சுமி மூத்த தேவினா தான் அவங்களுக்கு மூ தேவினே பேரு. அதனால பின்வாசல விளக்கேற்ற நேரத்தில் சந்தியா காலத்தில் வீட்டுக்கு பின்வாசல் இருந்தா, இப்போ எங்கள் பின்வாசல் அந்த காலத்தில் பெரிய வீடாக இருந்தது, பின்வாசல் பின்வாசல் அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னாடி கதவை சாத்தி வச்சு முன்னாடி கதவை திறந்துருக்கணும், வீட்டில் விளக்கேற்கணும். ஆமாம், சுற்றி தோட்டம் இருக்கும், அதனால கிராமத்துலலாம் இருக்குல்ல, கிராமத்து வீடுகள்லாம் இன்னும் இருக்கும், பின்வாசல் இருக்கும், பின்னாடி தோட்டம் இருக்கும், செடி கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க. சரி கவனி பிடிச்சிடலாம், சீக்கிரம் பிடிச்சிடலாம், நேரமாகுது. அப்போ கதையை கேள்விக்கிறாங்க. அப்போ விளக்கேத்தனம், விளக்கில் வந்து விளக்கு தீபத்தில் மகாலட்சுமி இருக்காங்க. காலையில் சாயந்தரம் விளக்கேற்றி வச்சா மகாலட்சுமி தானாக வந்துடுவாங்க. இப்போ மகாலட்சுமி வந்தால் மகாலட்சுமியோட சேர்ந்து இவங்கள வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு, நான் அப்புறம் பிரேக் பிடிச்சதுக்கு அப்புறம் கதை சொல்கிறேன். அது இல்லாமல் யானை இருக்குல்ல, யானையோட மஸ்தகம் தலை இருக்குல்ல, யானை தலையில மகாலட்சுமி வசிக்கிறாங்களா. யானை பசுமாட்டுல பின்புறம், யானையில முன்புறம், கோயில் எல்லாம் யானை வச்சிருக்கு. அதனால யானைக்கு வந்து முன்புறம் தொட்டு வணங்கணும், துப்பிக்கையை தொட்டு யானையை வணங்கணும். நம்ம பக்கத்துல போக முடியாது, அது நம்மளை தொட்டு வேணா ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆசீர்வாதம் பண்ணல, அப்ப அது இல்ல மகாலட்சுமியோட ஆசீர்வாதம். அப்புறம் வெத்தலை பாக்கு இருக்குல்ல, வெத்தலை பாக்கு தாம்பூலத்துல மகாலட்சுமி இருக்காங்க. அப்புறம் வந்து கோமயம், பசு சாணம் இருக்குல்ல, அதுல வந்து மகாலட்சுமி இருக்காங்க. வீட்டில் விளையாடுல, ஐயோ அதுல மருந்து அவன் சொல்றத நீ கேட்கற, நான் சொல்ல வைக்கிற, அவன் சொல்றது நீ கேட்கற. பசுஞ்சாணத்துல அதாவது வீட்டில் மெழுகிறது சாணம், வாசல் வாசல் தெளிக்கிற போதே கிராமத்துல வந்து வாசல் பசுஞ்சாணம் கரைச்சு வாசல் தெரிச்சு கோலம் போடுவாங்க. ஆனா மகாலட்சுமி இருக்கிறதுக்கான வருவதற்கான பயோ உரங்கள் எல்லாம் தயார் பண்றதுல இருந்து
உரங்கள், இயற்கை உரங்கள் வந்து பசுஞ்சாணத்துல இருந்து தயார் பண்றா, நல்ல கிருமி நாசினி, அது இருந்த நோய் எல்லாம் வர. ஆமா, அதுவும் நல்லது தெளிச்சுக்க, அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் கிருமி நாசினி. அப்புறம் இளம் பெண்கள், கன்னி பெண்கள், திருமணமாகாத பெண்கள், கன்னி பெண்களிடத்துல, திருமணமான பெண்களே சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், பெண்களிடத்திலேயே மகாலட்சுமி எப்பொழுதும் இருக்கிறார், மங்களமா இருந்தார். நம்ம வந்து நல்லா தலையில சீவி பொட்டெல்லாம் வச்சு மங்களமா நம்ம நல்ல மங்களமா இருந்தா மகாலட்சுமி நம்மள்ட்ட வந்து இருப்பாங்க. பெண்களிடத்துல இயற்கையா மகாலட்சுமி இருக்காங்க. நல்லா தலையெல்லாம் சீவி சந்திரன் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நல்ல மங்களமா ஆடை அடிவர அடிகளங்கள்லாம் போட்டிருந்தா மகாலட்சுமி இருப்பாங்க. நம்மளே பூதேவி மாதிரி தலையை விரிச்சு போட்டு போட்டுக்கிட்டு வைக்காம இருந்தாக்க என்ன வந்து சேரும்? இது நம்ம தலையை விரிச்சு போட்டிருக்காங்க, பொட்டெல்லாம் வைக்கிறது இல்லைன்னா அப்ப என்ன ஆகும்? பூதேவி பார்ப்பாங்க, இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம பெண்ணு வந்துருவாங்க. இனம் இனத்தோடு சேரும் இருக்குல்ல, நம்ம மகாலட்சுமி மாதிரி இருந்தா மகாலட்சுமி வந்து சேருவாங்க, நாம பூதேவி மாதிரி இருந்தா பூதேவி தான் வந்து சேரும். அதனாலதான் எல்லாம் வீட்டுல சொல்றாங்க, பெரியவங்க ஏன் சொல்றாங்க தலையை விரிச்சு போட்டு இருக்காங்க வாசல்ல நிக்காத எல்லாம் சொல்றாங்களே, பெண் குழந்தைகளுக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு, அதுல போட்டு வை, இதெல்லாம் வை, கையில வளையல் போடு, மண்டி போகாத, அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து அபசகுணமா இருக்கு. அப்ப அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, லட்சுமிகரமா. அதுக்கப்புறம் பசுமாடு நடக்கிற போது கவனி, ஆமா பேய போய் நீ பாரு, குறுக்க பேசாம கிளாஸ் கவனிச்சுனா சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ குறுக்க பேசிட்டே இருந்தேன்னா கிளாஸ் முடியாது, பாத்துக்க பிரேக். அப்புறம் வந்து பசுமாடு நடந்து போற பொழுது அந்த தூசி பறக்கும்ல, மாடு கால மாடு பசுமாடு ஓடுற பொழுது தூசி புழுதி பறக்கும்ல, அந்த புழுதியில மகாலட்சுமி இருக்காங்க. அது மேல படுறது நல்லதுன்னு சொல்லுது. பசுமாடு நடந்து போற போது அந்த தூசி கிளம்பி வந்து மேலப்பட்டா நல்லது. நம்ம காரு பஸ் போய் அந்த தூசி வந்து வர்றது இல்லை, அது அது மூதேவி இருக்கிற இடம், ஸ்ரீதேவி இருக்கிற இடம் பசுமாடு. அது நடந்து போற போது ஓடுற பொழுது அந்த புழுதி நல்லது, அது நம்ம மேலப்பட்டா நல்லதுன்னு சொல்லிடுது. அப்புறம் கோமம் பண்றாங்கல்ல, வேண்டி யாகம் பண்றாங்கல்ல, அதுல வரக்கூடிய புகை அதுவும் பசு மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடம், அந்த புகை நல்லது, அங்க போய் மூக்க பத்திக்க கூடாது. அதெல்லாம் உடம்பு நல்லா படணும், நல்லா மூச்சு, நல்லா சுவாசம் வரணும், நிறைய ஆக்சிஜன் இருக்கு உடம்புக்கு நல்லது. அதுல போடக்கூடிய அந்த கோம திரவியங்கள் எரிஞ்சு வர எல்லாமே நல்ல பொருள், நெய் முதலான நல்ல பொருள். நெய்ல இருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து அது உடம்புக்கு நல்லது, அதுல ஆக்சிஜன் நிறைய இருக்கு. அதனால வீட்டுல நல்ல நல்ல நெய் அல்லது நெய்யில விளக்கேற்றி வச்சா அதுல இருந்து வரக்கூடிய புகை வந்து இங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை துரத்தக்கூடியது, கெட்ட நோய் கிருமிகளை துரத்தக்கூடியது, அதனால அது நல்லது. பிள்ளைகள்லாம் சயின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சங்கு, சங்கு வச்சிருக்காங்களா கோயில பூஜையில, சங்கு வச்சிருக்காங்களா, அந்த சங்கு, அந்த சங்கு மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடம். சங்கு வீட்டுல இருந்தா மகாலட்சுமி இருப்பாங்க, மகாலட்சுமி வருவாங்க. அப்புறம் நெல்லிக்காய் மரம், நெல்லி மரம் இருக்குல்ல, நெல்லிக்காய் மரத்துல மகாலட்சுமி இருக்காங்களா, ஆனா நெல்லிக்காய் நல்லது. அப்புறம் வந்து நல்ல மனசு, நல்ல மனசு இருக்கக்கூடியவர்கள் அந்த மனசுல மகாலட்சுமி இருக்க, நல்ல தர்ம சிந்தனை, நல்ல எண்ணம், தர்ம சிந்தனை, நல்ல எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் மனசுல மகாலட்சுமி எப்பொழுதும் இருப்பார்கள். அதுக்கப்புறம் புறா, வெள்ளை புறா, அந்த புறம் வசி புறா, புறா வசிக்கக்கூடிய இடங்கள்ல மகாலட்சுமி கோயில்ல நிறைய புறாக்கள் இருக்கும். பல எல்லா கோயில்கள்லயும் பரம்பரை கோயில்ல பார்த்தா கோபுரத்துல இருக்கும், கோபுர கோயில் கோபுரங்கள்லாம் பார்த்தா புறா, அதெல்லாம் மகாலட்சுமியோட இருக்கிற இடம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இருக்கு நிறைய. அப்புறம் நல்ல பண்புள்ள, நல்ல குணமுள்ள பெண்கள் இடத்துல மகாலட்சுமி இருக்காங்க. நல்ல பணிவுடையவர்கள் இடத்துல இனிமையா, நல்ல பணிவுடையவர்கள் இடத்துல இனிமையா அன்பா பேசக்கூடியவர்கள் இடத்துல மகாலட்சுமி இருக்காங்க. எல்லோருடையும் சேர்ந்து பகிர்ந்து வாடும் குணமுடைய, நல்ல குணமுடையவர்களிடத்துல மகாலட்சுமி இருக்காங்க. அளவா பேசக்கூடியவர்கள் இடத்துல நொடலுடன் பேசாம, நொடலுடன் பேசாம கிளாஸ்ல குறுக்க பேசாம இருந்தா மகாலட்சுமி இருப்பாங்க. ஏன்னா குறுக்க பேசாம கிளாஸ் கவனிச்சேன்னா நல்ல விஷயம் உள்ள போகும், நல்ல அறிவு வரும், நல்ல அறிவு வந்தாலே மகாலட்சுமி வந்துருவாங்க.
நீ கிளாஸ் கவனிக்காம பேசி சிரிச்சு விளையாண்டுட்டே இருந்தேனாக்க பாடம் உள்ள போகாது, அறிவு வராது. அறிவு வரலைன்னா மகாலட்சுமி வர மாட்டாங்க. ஆமா செய்யலைன்னா கவனி கிளாஸ் கவனிக்கலன்னா அதான் வரும். அதுக்கப்புறம் பெண்களை தெய்வமா மதிக்கக்கூடியவர்களிடத்திலே மகாலட்சுமி வருவாங்க. ஏன்னா பெண்களே மகாலட்சுமி சுரூபம். ஆனா யார் எந்த ஆண்கள் பெண்களை மதிக்கிறார்களோ, அன்போட நடத்துகிறார்களோ, நல்ல உயர்வா மதிப்போட நடத்துகிறார்களோ, அந்த ஆண்களிடத்திலே மகாலட்சுமி சேர்ந்திருப்பாங்க. அது இருக்கும். அப்புறம் நல்ல சுத்தமா ஒழுங்கா குளிச்சு நல்ல தூய்மையான ஆடை உடுத்துறவர்களிடத்துல மகாலட்சுமி வருவாங்க. மகாலட்சுமி வந்தா இதெல்லாம் வரும். இப்ப மகாலட்சுமி வர வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணணும். நம்ம சுத்தமாக இருக்கணும், நல்ல மனசோடு இருக்கணும், நல்ல ஆடைகள், நல்ல பாரம்பரியமான ஆடைகள், உடம்பை மறைக்கிற மாதிரி நாகரிகமான ஆடைகளை அணியணும், தலையை விரித்து போட்டு இல்லாமல் தலையை நல்லா பின்னி இருக்கணும், தலைசீவி இருக்கணும், நல்லா சந்தன குங்குமம் எல்லாம் நம்ம அதெல்லாம் நல்லா வைக்கணும். மஞ்சளில் குங்குமத்தில் மகாலட்சுமி இருக்காங்க, அதெல்லாம் வைக்கிற போது மகாலட்சுமி நம்ம கூடயே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி மகாலட்சுமி வந்தால் மற்ற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வந்துவிடும். மகாலட்சுமி இல்லாமல் இந்த ஐஸ்வர்யம் வந்தாலும் அது வந்து கெட்டதுக்கு தான் பயன்படும். அயோக்கியர்கள், திருடர்கள், அவர்கள்ட்டையும் பணம் இருக்குல்ல, ஆனால் அது அவன் வந்து அவனுடைய அழிவுக்கு, சமூகத்தோட அழிவுக்கு, தீவிரவாதிலாம் பணம் நிறையா வச்சுருக்கான், ஆனால் சமூகத்தோட அழிவுக்கு அதை பயன்படுத்துகிறார். நல்ல சிந்தனை இருக்கிறவர்கள்ட்ட மகாலட்சுமி இருந்தால் நல்லதுக்கு பயன்படுத்துவார்கள். சரி, அதனால் ஒரு பக்கம் பாட்டு திரும்ப ஒரு படிச்சிடலாம். மறுநிலைய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்போது அவளோடும் ஆகும். அவள் பிரிந்து போகும்போது அவளோடும் நல்ல பண்புகள் இருந்தா, தூய்மையா நாம இருந்தா மகாலட்சுமி நம்மள்ட வருவாங்க. மகாலட்சுமி வந்தா இதெல்லாம் சுற்றம், பொருள், நல்ல அழகு, நல்ல குடும்ப பெருமை இதெல்லாம் வந்து சேரும். இந்த நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல அறிவை இதை நம்ம விட்டுட்டோம்னா மகாலட்சுமி போய்விடுவார்கள். மகாலட்சுமி போனா அதோட எல்லாம் போய்விடும். அதனால இது நம்ம கையில இருக்கு. மகாலட்சுமி வர்றது இருக்கிறது நம்ம கையில இருக்கு. வரணுமாங்கிறது நம்ம கையில இருக்கு. மகாலட்சுமி வந்து இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், இல்லைன்னா இருக்கணும். சரி.